ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகேந்திர சிங் தோனியோட ஓய்வு குறித்து தற்போது தோனி அவர்களே முதல் முறையாக மௌனம் கலைத்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடர்ல மகேந்திர சிங் தோனி மெதுவான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அவரு இந்த உலகக்கோப்பையோடு ரிட்டையர் ஆகிட வேணும் அப்படின்னு பல பேர் வந்து மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங்க்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதே போல இந்திய அணியின் முன்னணி வீரர்களான சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக் போன்ற முன்னாள் வீரர்கள் எல்லாருமே மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் கொடுத்து விமர்சனத்தை வச்சாங்க. இருந்தாலும் தோனியோ இந்த ஓய்வு கொடுத்தன முடிவை இதுவரைக்கும் வெளிப்படையா பேசாம மௌனம் காத்து வந்துகிட்டு இருந்தாரு. தற்போது முதல் முறையா அதை பத்தி பேசியிருக்கிறார் தோனி. ஏபிபி அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது மகேந்திர சிங் தோனி கிட்ட அவருடைய ஓய்வு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல. அதே போல எப்போ நான் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு வாங்குவேன் அப்படிங்கிறது எனக்கே உறுதியா தெரியாது. இருந்தாலும் ஒரு சிலர் நான் இந்த இலங்கை அணிக்கு எதிரான போட்டியோடு ஓய்வு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நான் எப்ப ஓய்வு அறிக்க போறேன் அப்படிங்கறது எனக்கே தெரியாது அப்படின்னு மகேந்திர சிங் தோனி தன்னுடைய மௌனத்தை கலைச்சு முதல் முறையா பேசியிருக்காரு. இது தோனி மீது வைக்கப்படுகிற விமர்சனம் அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத தெளிவாவே காட்டுது. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட்ல இருந்து தற்போதைக்கு ஓய்வு பெறக்கூடிய எண்ணம் இல்ல அப்படிங்கிற பதில் தோனியோட ரசிகர்களுக்கு பெரிய அளவுல மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்துல ஒரு தனியார் செய்தி நிறுவனம் மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி விளையாடும் கடைசி ஒருநாள் போட்டி தான் அவருக்கு கடைசி சர்வதேச போட்டியா இருக்கும் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அது மகேந்திர சிங் தோனியோட ரசிகர்களை பெரிய அளவுல பாதிப்பை செஞ்சிருந்துச்சு. தற்போது தோனியோட இந்த பதில் அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு விளையாண்டாலும் ஒரு சில தொடர்களை மட்டுமே விளையாடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.